சுவாமி, வேதவியாச மகர்ஷியால் எல்லாத்தையும் உணர்ந்தவங்க நீங்கள். நீங்கள் சொன்ன விஷயங்களால் எங்கள் மனசு திருப்தி அடையலை. ஜோதிலிங்கங்களோட கதைகளை இன்னும் கேட்க விரும்புகிறோன்னு நைமசாரண்ய முனிவர்கள் சொன்னாங்க. சூதமா முனிவர் சொல்ல ஆரம்பித்தார். எல்லா உயிரினங்களுக்கும் முக்தி கொடுக்கக்கூடியது ஷிப்ரா நதி. அதோட கரையோரத்தில் அவந்திகாபுரின்னு ஒரு ஊர். அங்கே வேதப்பிரியன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வேதம் படித்தார், வேதம் சொல்கிற வழியில் வாழ்ந்தார், சிவபூஜை செஞ்சார். அவர் அப்படி வாழ்ந்ததால் அவர் உயிர் நீத்து உயர் பதவியை அடைஞ்சார். அவருக்கு தேவப்பிரியன், வேதன், சுவிரதன், தர்மவாதின்னு நான்கு பிள்ளைங்க இருந்தாங்க. அவங்களும் அவங்க அப்பா மாதிரியே இன்னும் அப்பாவை விட சிறப்பாகவே காலந்தவராமல் சிவபூஜை பண்ணி மற்றவங்களுக்கும் தர்ம வழியை போதிச்சு வளர்பிற சந்திரனை மாதிரி விளங்கினாங்க. இவங்க ஊர் முழுசும் இவங்க போதிச்ச தர்ம வழியில் வாழ்ந்ததால் அந்த ஊரே இறைவனுக்கு நிகரான பொலிவோடு இருந்துச்சு. அப்போது ரத்னமாலான்னு ஒரு மலை, அங்கே தூஷணன்னு ஒரு தைத்தியன் அரசாண்டுட்டு வந்தார். பிரம்மதேவரை குறித்து தவம் இருந்து அவர்கிட்ட வரம் வாங்கி தர்ம வழிக்கு எதிரானவராக அதர்ம வெறியோடு இந்த உலகத்தையே அலட்சியப்படுத்தினார். உலகத்தில் வேத வழியில் வாழ்கிறவங்கள முயலை கொள்கிற சிங்கம் மாதிரி அழித்தார். புண்ணிய ஸ்தலங்களுக்குள்ளே எல்லாம் போய் அங்கே இருக்கிற நல்லவங்களையும் பெரியவங்களையும் துன்புறுத்தினார். அவர் ஒரு நாள் அவர் சேனையோட அவந்திகாபுரிக்கு வந்தார். அந்த ஊர் மக்களை பார்த்து, நீங்கள் ஏன் கட்டளப்படி நடக்கிறதில்ல? தேவர்கள் அரசர்கள் எல்லாம் வசம்பாக்குன எனக்கு நீங்கள் எம்மாத்திரம்? நீங்கள் பிழைக்கணும்னா சிவபூஜை பண்ணுறத, வேத மந்திரம் சொல்கிறத எல்லாத்தையும் விட்டுட்டு நான் சொல்கிறபடி நடக்கணும்னு சொன்னார். தன் சேனைகள் மூலமாகவும் அமைச்சர்கள் மூலமாகவும் தன்னோட உத்தரவை ஊர் முழுசாக அறிவித்தார். ஆனால் அதுக்காக எல்லாம் அந்த ஊர் ஆளுங்க அந்த அசுரனோட கட்டளையை மதிக்கலை. அவங்க தொடர்ந்து திடமான பக்தியோட சிவபூஜையும் சிவ தியானமும் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. இப்படி இருக்கிறப்போ அந்த அசுரன் ஆள்ற ரத்னமாலா மலையில் இருக்கிற வேதம் படிக்கிறவங்கள அந்த அசுரனோட மந்திரிகள் பிடிச்சு துன்புறுத்தினாங்க. அங்கிருந்த அந்த வேதியர்கள் தப்பிச்சு வந்து அவந்திகாபுரி வேதியர்கள்கிட்ட அவங்க நிலைமையை சொன்னாங்க. அதுக்கு அவந்திகாபுரி வேதியர்கள், அவங்க அந்த அசுரனை ஜெயிக்கிற அளவுக்கு பலசாலிகளும் இல்லை, போர் புரிய ஆயுதங்களும் இல்லை, அவங்களும் அவங்கள மாதிரியே சாதாரணமான ஜனங்க தான்னு சொன்னாங்க. அவங்கள சிவபெருமான் தான் காத்தரலன்னு சொன்னாங்க. தைரியமாக மண்ணால் லிங்கம் பண்ணி சிவபெருமானையே நினைச்ச லிங்கார்ச்சனையும் சிவ தியானமும் பண்ணுறத சொல்லி அவங்களையும் அதே மாதிரி பண்ண சொன்னாங்க. அதை கேட்ட அந்த அசுரனோட ஊரான ரத்னமாலா வேதியர்களும் சிவலிங்க அர்ச்சனை பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போது அந்த அசுர மன்னன் தூஷணன் மந்திரிகளோடு வந்து அவங்கள பிடிங்க, அட்டிங்க, கட்டி வையுங்கன்னு பயமுறுத்தினார். ஆனால் அந்த வேதியர்கள் சிவ தியான நிஷ்டையில் இருந்ததால் அந்த அசுரன் சொன்னது எதுவும் அவங்க காதில் விழலை. சிவலிங்கம் பண்ணுறதுக்காக மண் எடுத்த இடம் பெரிய குளம் மாதிரி இருந்துச்சு. அங்கிருந்து சிவபெருமான் மகா காலேஸ்வரராக தோன்றி வேதியர்கள் படுற கஷ்டத்தை பார்த்து பெருசாக சத்தம் போட்டார். அசுரர்கள் சாம்பலானாங்க. ஓடி போய் தப்பிச்ச அசுரர்களை தவிர மற்றவங்க எல்லாம் இறந்து போனாங்க. சூரியன் உதயமான உடனே இருள் மறைகிற மாதிரி சிவ தரிசனத்தால் கெட்டவங்க அழிஞ்சாங்க. தேவர்கள் பூ மாறி பொழிஞ்சாங்க. தேவ துந்துவிகள் முழங்குச்சு. சிவபெருமான் தியானத்தில் இருந்த அந்தணர்களை பார்த்து, வேதியர்களே, நீங்கள் பயப்பட வேண்டாம், தொடர்ந்து தவம் பண்ணுங்க, என்ன வரம் வேணுமோ கேளுங்கன்னு சொன்னார். வேதியர்கள் சிவபெருமானை வணங்கி, எங்களுக்கு முக்தி அருளணும், உலகத்தை காக்கும் பொருட்டு இங்கே எழுந்தருளணும்னு வேண்டினாங்க. அவங்க கேட்டுக்கிட்டபடி பக்த பிரியரான சிவபெருமான் அந்த குளத்திலேயே மகா காலேஸ்வரருங்கிற பேரில் கோயில் கொண்டார். அந்த வேதியர்களுக்கு முக்தியும் கொடுத்தார். இந்த மகாகாலேஸ்வர லிங்கத்தை தரிசித்தா கனவுல கூட கஷ்டம் வராது, நாம் விரும்புறது நடக்கும். முனிவர்களே, நீங்கள் விரும்பினபடி மகாகாலேஸ்வர ஜோதிலிங்க மகிமையை சொன்னேன், இனி ஓங்காரேஸ்வர ஜோதிர்லிங்க மகிமையை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு சமயம் எல்லா உலகங்கள்லேயும் சஞ்சாரம் செய்கிற நாரத முனிவர் கோகர்ண க்ஷேத்திரத்துக்கு வந்தார்.
அங்கே சிவபெருமான தரிசனம் செஞ்சார். அங்கேருந்து விந்திய மலைக்கு போனார். விந்திய மலை இவரை வரவேற்று பூஜை பண்ணி உபசரிச்சிச்சு. அப்போது நாரதரை பார்த்து விந்திய மலை, மகரிஷியே, நான் எல்லா வகையான இன்பங்களையும் அடைஞ்சிருக்கேன், எனக்கு குறைவு எதுவும் இல்லைன்னு சொல்லிச்சு. அதனால் அவரை மட்டந்தட்ட நினச்ச நாரத முனிவர் பெருமூச்சு விட்டார். அதுக்கு விந்தியமலை, ஏன் பெருமூச்சு விட்டீங்க, ஏன் பூஜையில் ஏதாவது குறை இருக்கான்னு கேட்டது. அதுக்கு நாரத முனிவர், உன்கிட்ட எல்லாம் இருக்குது, இருந்தாலும் மேரு மலை உன்னை விட பெருசாக இருக்குது, தேவர்களால் எல்லாம் மதிக்கப்படுது, அவங்க வசிக்க தகுந்த இடமாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டார். அதையே நினச்சிட்டு இருந்த விந்தியமலை, நான் இருந்து என்ன பிரயோஜனம், சிவபெருமானை கும்பிட்டு மேரு மலையை ஜெயிப்பேன்னு முடிவு பண்ணுச்சு. ஓம்கார ரூபமான ஒரு எந்திரத்தை பண்ணி மண்ணாலான பார்த்திவலிங்க பூஜையை 6 மாதம் இடைவிடாமல் எங்கேயும் போகாமல் செஞ்சு முடித்தது விந்தியமலை. அதனால் சந்தோஷப்பட்ட சிவபெருமான் யோகிகளுக்கு கூட புலப்படாதவரு திவ்ய மங்களகரமாக விந்தியமலை முன்னாடி தோன்றினார். உன் விருப்பம் என்னன்னு கேட்டார். அதுக்கு விந்தியமலை, எல்லாரையும் விட உயரமாக வளர சக்தி கொடுங்கன்னு கேட்டது. மற்றவங்களுக்கு துன்பம் தர்ற வரத்தை கொடுக்க கூடாது, இருந்தாலும் விந்தியமலை செஞ்ச அருந்தவத்துக்காக அது கேட்ட வரத்தை கொடுத்தார். இருந்தாலும் நீ இருமாப்பு அடைவாயானால் அந்த பேருருவம் எமது அடியாரால் சிறிதாக அடங்கும்னு சொன்னார். அப்போ தேவர்களும் முனிவர்களும் அங்கே வந்து, மகேஸ்வரரே, விந்தியமலைக்கு வரம் கொடுத்ததுக்கு அடையாளமாக இங்கே எழுந்தரலனும்னு வேண்டினாங்க. சிவபெருமானும் அவங்க கேட்டுட்டபடியே அங்கே உட்கார்ந்தார். ஓங்கார யந்திரத்தில் சுயம்புலிங்க மூர்த்தி ஒன்றும் விந்தியமலை பூஜை பண்ண மண்ணாலான பார்த்திவலிங்க மூர்த்தி ஒன்றும் அங்கே இருக்கும். ஓங்காரேஸ்வரம்னும் அமரேஸ்வரம்னும் அந்த லிங்கங்களுக்கு பேர். அந்த 2 லிங்க மூர்த்திகளையும் தேவர்கள்லேருந்து பல பேர் அதை பூஜை பண்ணி நிறைய வரங்களை அடைஞ்சாங்க. அந்த ஓங்காரேஸ்வரரை பூஜை பண்ணுறவங்க திரும்பியும் பிறக்க மாட்டாங்க, அவங்க விருப்பப்பட்டதையெல்லாம் அடைவாங்க. இதுவே ஓங்காரேஸ்வர ஜோதிர்லிங்க மகாத்மியம். இனி கேதாரேஸ்வர ஜோதிர்லிங்க பெருமையை சொல்கிறேன்.